ஆம்னி சினிமாஸ் மற்றும் ரெட் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் ஆரியா நடிப்பில் அரண்மனை த்ரீ அக்டோபர் பதினான்கு முதல் பெஸ்டிவல்னா ஸ்வீட் இல்லாமலா செலிபிரேட் திஸ் பெஸ்டிவ் சீசன் வித் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஏஷியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட் ஃபார் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன் பிக் பாஸ் தமிழ் சீசன் ஃபைவ் ரெண்டாவது வாரம் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கான ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அபிஷேக் ராஜா அவர்கள் வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆல்ரெடி வந்து நம்மளோட ஸ்டோரி சொல்ற செக்மெண்ட் இருக்கு இல்லையா அது வந்து போய்கிட்டு இருக்கு எல்லாருமே அவங்க அவங்களோட வழியும் கதையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்ப அபிஷேக் ராஜா தன்னோட கதையை வந்து சொல்லிட்டு இருக்காரு அந்த வீடு வந்து எங்க அப்பா கட்டினது அது ஒவ்வொரு செங்கலும் எங்க அப்பாவோட ரத்தம் உழைச்சு சம்பாரிச்சது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அப்படியே கட் பண்ணா வந்து உன்னர் பக்கம் ராஜூ ஜெயமோன் இருக்காரு இல்லையா அவர் வந்து இவர் சொன்ன கதையை பத்தி அவரியமா நினைச்சு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அபிஷேக் ராஜா அவர்கள் வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு நான் ரெண்டு வருஷத்துல வந்து அந்த அதை நான் மீட்டேன் அவரோட கதையும் அவரோட வழியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த ஒரு டாஸ்க்ல ப்ளஸ் கட் பண்ணா வந்து ராஜு ஜெயமோன் இருக்கலையே அவர் அபிஷேக் ராஜா அவர்களை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து நம்ம வீட்டுக்கு என்சைக்ளோபீடியா விற்க ஒருத்தன் வருவான் நம்ம என்ன பண்ணாலும் வந்து அதை வந்து வித்துருவான் அவன் ஸ்டார்டிங் வந்து அவன் பேசும்போது அப்படிதான் இருந்துச்சு ஒரு ப்ரோமோட்டிங் ஃபேக்டரா இருந்துச்சு ஸோ அவன் நல்லா பேசுறான் நல்லா வித்தான் அப்படின்ற மாதிரி வந்து ராஜு ஜெயமோன் வந்து சொல்றாரு சொன்னது வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் அவரோட அப்பா பத்தி சொன்னார் இல்லையா அது வந்து இப்போ வந்து என் கூட வந்து கனெக்ட் ஆச்சு எனக்கும் அப்பா இருக்காரு அவன் சொன்ன ஒரு ஃபேக்டர் வந்து கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ராஜு மோன் அவர்கள் சொல்றாரு அதே மாதிரி இமான் அனாஜ் வந்து அதுல ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு சிங்க் ஆச்சு அந்த ரெண்டு வருஷத்துல மூட்டான் அப்படின்னு சொன்னான் பார்த்தியா அது கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ இதுதான் வந்து செகண்ட் ப்ரோமோல வந்து நடந்திருக்கு அபிஷேக் ராஜா அவர்களோட கதையை சொல்ல அதுக்கான ஒரு டாமினோ தட்டி விட்டு அப்படி அப்படியே வந்து எல்லாம் வந்து கீழே விழுக்கணும் இல்லையா அதே மாதிரி அபிஷேக் ராஜா தன்னோட கதையை சொல்ல வீட்டுல என்னென்னலாம் வந்து ரிசல்ட் நடக்குது அவங்க அவங்களாம் வந்து இவரோட கதையை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க தான் வந்து இன்னத்து நாளோட ப்ரோமோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்தே தெரியுது இதுக்கு முன்னாடி வந்த ப்ரோமோலேயே வந்து தாமரை செல்வி அக்கா வந்து தன்னோட கதையை வந்து சொல்லியிருந்தாங்க என் பையனை நான் பார்த்ததே இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல அவன் என் கூட வரமாட்டேன் நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டான் நான் இங்கே அவனை பார்த்து நாலு மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வழியை வந்து இந்த டாஸ்கில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அவனுக்காக தான் நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்தேன் அப்படிங்கிறதே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க எல்லா கண்டஸ்டன்ட்டுமே வந்து அவங்களோட வழியும் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கிற ப்ரோமோவில் அபிஷேக் ராஜா அவர்களும் தாமரை செல்வி அக்காவும் வந்து அவங்களோட லைஃப் ஹிஸ்டரியை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களோட வழியாக வந்து தாண்டி வந்த இதை பற்றி ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் வந்து வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு நமிதா மாரிமுத்து வந்து எந்த ப்ரோமோலையும் இல்லை அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்தே வந்து தெரியுது சில பர்சனல் ரீசன்ஸ்னால அவங்க வெளியே போயிருக்காங்க அப்படின்னு வந்து கூறப்படுது ஸோ என்ன நடக்குது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இந்த டாஸ்கில் வந்து இப்போ நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட பாவனி ரெட்டி அண்டு தாமரை செல்வி அக்காவை தவிர எல்லாருமே வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க பதினெட்டு பேரில் வந்து எல்லாருமே நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் பாவனையை மட்டும் யாருமே நாமினேட் பண்ணல ஆனால் பாவனை தவிர மற்ற எல்லாத்தையும் வந்து இவங்க இவங்க நாமினேட் பண்ணுறது அவங்க அவங்கள நாமினேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சி அக்ஷரா ரெட்டி இசைவாணி சுருதி அபிஷேக் ராஜா சிபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நாமினேஷன் லிஸ்ட்ல வந்து வந்துட்டாங்க வாரம் யார் யாருக்கு என்னன்னா ஓட்டு விழுக போகுது யார் எவிக்ஷன் ஆக போறா இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல வந்து யார் யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் காப்பாற்றப்படுகிறார் கமல் சார் வந்து வாரம் வாரம் வந்து காப்பாற்றுவார் இல்லையா நீங்க நீங்க காப்பாற்றப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யா எந்தெந்த பேர்லாம் வந்து காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இனிமே தான் தெரியும் யூஸ்வலாக வந்து அந்த ஒரு நாலஞ்சு பேர் தான் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல இருப்பாங்க அதனால வந்து கமல் சார் வந்து அந்த ஒரு பில்டப் கொடுத்து காப்பாற்றுறது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் அது ஒரு மாதிரி சார் யார் காப்பாற்ற போறா இந்த நாலு பேர்ல யார் யார் அப்படின் இந்த பதினெட்டு பேரில் வந்து யார் யாரை காப்பாற்ற போகிறான்னா கிட்டத்தட்ட லிஸ்ட்டு தான் படிக்கணும் என்னப்பா இந்த தொகுதி வந்து ஆள் அறிவிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த ஹெல்மெட் ஆறவங்களை பற்றி சொன்னாலே வந்து போதுமானது ஆனால் வந்து கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்லாம் வந்து வரும் இல்லையா ஸோ இந்த வாரம் இந்த வீக்கெண்ட் வந்து கமல் சார் வந்து யாரை காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ள ஆல்ரெடி இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அந்த பிரச்சனையெல்லாம் வந்து எப்படி முடிய போகுது அப்படின்னு தெரில இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த வாரம் யார் ஹெல்மெட் ஆக போகிறா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி அபிஷேக் ராஜா அண்ட் தாமரை செல்வி இவங்களோட கதையை வந்து எப்படி இருக்கும் அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க இது போல் பிக் பாஸை பற்றி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நக்கீரன் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது அதையும் தட்டி விட்டுருங்கப்பா